நமஸ்காரம், வணக்கம். தி 64th கிளாஸ். நம்ம தியரியில் ஏழு சுவரங்களின் இலக்கணங்கள் என்ற டாப்பிக்கை பார்த்து வருகின்றோம். இது நான்காம் பகுதி. இன்று ஏழு சுவரங்களுக்குரிய சந்தம், விளங்கும் பறவையும், தெய்வம், முனிவர் ஆகியவற்றை பார்ப்போம். சந்தம், சஜ்ஜத்திற்கு சந்தம் அனுஷ்டுப், ரிஷபத்திற்கு காயத்ரி, காந்தாரத்திற்கு திருஷ்டுப், மத்தியமத்திற்கு பிருஹதி, பஞ்சமத்திற்கு பஸ்தி, தைவதத்திற்கு உக்னிக், நிஷாதத்தின் சந்தம் ஜகதி. அடுத்தது விளங்கும் பறவையும். சஜ்ஜத்திற்கு மயில், ரிஷபத்திற்கு காளை, காந்தாரத்திற்கு ஆடு, மத்தியமத்திற்கு கிரௌஞ்சம். இது எட்டு கால்களையுடைய பறவை. பஞ்சமத்திற்கு குயில், தைவதத்திற்கு குதிரை, நிஷாதத்திற்கு யானை. அடுத்தது தெய்வம். சஜ்ஜத்திற்கு தெய்வம் அக்னி, ரிஷபத்திற்கு பிரம்மன், காந்தாரத்திற்கு சரஸ்வதி, மத்தியமத்தின் தெய்வம் சிவன், பஞ்சமத்தின் தெய்வம் விஷ்ணு, தைவதத்தின் தெய்வம் சூரியன், நிஷாதத்திற்கு கணபதி. அடுத்தது முனிவர். சஜ்ஜத்தின் முனிவர் தட்சன், ரிஷபத்திற்கு அத்திரி, காந்தாரத்திற்கு கபிலர், மத்தியமத்திற்கு வசிஷ்டர், பஞ்சமத்திற்கு பிருகுமுனிவர், தைவதத்திற்கு நாரதர், நிஷாதத்திற்கு தும்புரு முனிவர். இந்த ஏழு ஸ்வரங்களின் இலக்கணங்கள் என்ற டாப்பிக்கின் தொடர்ச்சியை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். பிராக்டிக்கலில் நாம் அலங்கார பாடம் 35 தாளங்களையும் வரிசையாக பார்த்துக்கிட்டு வர்றோம். இன்றைக்கி 31வது தாளம், 32வது தாளத்தையும் பார்க்க போகிறோம். 31வது தாளம் சங்கீர்ண ஜாதி ரூபக தாளம். சங்கீர்ண ஜாதி ரூபக தாளத்துடைய மற்றொரு பெயர் பிந்து தாளம். பிந்து தாளம் இதன் அங்கம் என்ன? ரூபக தாளத்திற்கு ஒரு துருதம், ஒரு லகு. துருதத்துக்கு ஸ்டாண்டர்டாக 2, சங்கீர்ண ஜாதி லகு அச்சர எண்ணிக்கை 9. அப்போ 2+9=11, 11 அச்சரங்கள். இந்த 11 அச்சரங்களை எப்படி போடணும்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. இந்த 11 அச்சரத்திற்கும் மிருதங்க சொல்லு சொல்லிக்கலாம். அப்படின்னா என்ன சொல்லிக்கலாம்? த, திம், தா, தீ, தொம், தத், திம், த, தத், திம், தா, தீ, தொம், தத், திம், த. தான்றது ரெண்டு அச்சரம், தீன்றது ரெண்டு அச்சரம், தொம்ன்றது ரெண்டு அச்சரம். அங்கே பாடம் அப்படி இருக்குது. அதனால நம்ம இந்த சொற்களை சொல்லிக்கிட்டோம். ஹரிக்காம்போதியில் பாடுறேன். நம்ம ஹரிக்காம்போதி தான் பார்த்துட்டு வர்றோம். இந்த 35 தாளங்களையும் இதில் 1வது தாளம் ஒரு அச்சரத்திற்கு ஒரு சுரம் வீதம் பாட வேண்டும். நான் 2 சுருதி பேஸுக்கு பாடிட்டு 2 சுருதி மிடில் ஃப்ளூட்டில் வாசிக்கிறேன். சரி சரி க மா பாத ரி க ரி க மா பாத நி க மா க மா பாத நி ச சா நி சா நி த ப மா க நி த
இப்போ இந்த பாடத்தில் நெடில் சுரமும் இருக்குது, குறுகி சுரமும் இருக்குது, ரிஷபத்துக்கும் தைவதத்துக்கும். நெடில் சுரத்துக்கு எப்படி அந்த கமகத்தை வாசிக்கிறோம், குறுகி சுரத்துக்கும் வேகமாக அந்த கமகத்தை வாசிக்கிறதுன்றது இந்த ரெண்டுமே இந்த பாடத்தில் இருக்குது. அதை கவனித்து நம்ம வாசிக்கணும். இன்னொன்று, இப்போ சரி சாரி க மா பாத, அதாவது சரின்றது குரில், அப்புறம் அடுத்த சாரி கான்றது வந்து நெடில் நெடில் நெடில், அப்புறம் மூணு குரில். அப்போது அந்த நெடில்ன்றது ரெண்டு அச்சரம். இந்த ரெண்டு அச்சரத்துக்கு நம்ம காலில் தாளம் போட்டு பாடினா தான், ப்ராக்டிஸ் இருந்தால் தான் இந்த மாதிரி கார்வ சுரங்களும் கார்வ இல்லாத சிங்கிள் நோட்ஸும் வரும்போது நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். அதாவது கால் பாதத்தை இப்படி வச்சுருக்கோம், சம்மணம் போட்டு இப்படி உட்காந்துருக்கோம், இந்த காலில் இப்படி தாளம் போடணும். எப்படி? சாரி சாரி க மா பாத அப்படி. இப்போ சாக்கு வந்து ரெண்டு அச்சரம், அப்போ ரெண்டு பீட்டுக்கு அந்த சா மைண்டில் வைக்கணும். ரீக்கு ரெண்டு அச்சரம், அப்போ அந்த ரெண்டு பீட்டு அதை கவனிக்கணும். இந்த காலில் தாளம் போட்டு பயிற்சி இருந்ததுன்னா இந்த மாதிரி கார்வ சுரங்கள்லாம் ஈஸியாக வாசிட்டு போயிடலாம். அதெல்லாம் நீங்கள் சரளி வரிசையிலேருந்தே வரணும். நான் அதான் சொல்லிகிட்டே வர்றேன். நீங்கள் பாடும்போதும் சரி வாசிக்கும் போதும் சரி காலில் தாளம் போட்டுக்கிட்டே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா பாட்டுக்காரவங்க கையில் தாளம் போட்டு அழகாக பாடிட்டு போயிடுவாங்க, எந்த விரலில் எங்கே போகுது அப்படின்ற கணக்கில். ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ் வந்து கை வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கிறனால நம்மளால் அதை வந்து மைண்டில் தான் செட் பண்ணிக்கணும். தாளத்தை இந்த காலில் தாளம் போட்டு அதை கவனமாக அதை பண்ணால் தான் நம்மளால் கச்சேரி வாசித்து நல்லபடியாக பேர் எடுக்க முடியும். அதனால் நீங்கள் காலில் தாளம் போட்டு இந்த பயிற்சியை பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், காலில் தாளம் போட்டு வாசிக்கிறது. அடுத்தது 32வது தாளம், சங்கீர்ண ஜாதி ஜம்பதாளம். சங்கீர்ண ஜாதி ஜம்பதாளத்துடைய மற்றொரு பெயர் கதை தாளம். கதை தாளம் இதன் அங்கம் என்ன? ஜம்பதாளத்திற்கு அங்கம் ஒரு லகு, ஒரு அணுதுருதம், ஒரு துருதம். இது சங்கீர்ண ஜாதின்றனால லகு வச்சர எண்ணிக்கை 9, அணுதுருதத்துக்கு ஸ்டாண்டர்டாக 1, துருதத்துக்கு ஸ்டாண்டர்டாக 2. அப்போ 9+1+2 12 அச்சரங்கள். 9+1+2=12, 12 அச்சரங்கள் கொண்ட தாளம். இந்த தாளத்தை எப்படி போடணும்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 அச்சரங்கள் போட்டாச்சு. இப்போ இதுக்கு மிருதங்கத்தில் சொற்களை சொல்லிக்கணும்னா எப்படி சொல்லிக்கலாம்? மொதல் 9, அப்புறம் 1, அப்புறம் 2, அது 2 கார்வையாக இருக்குது. இந்த 9லேயுமே வந்து மொதல் 3 சுரமும் 2 கார்வ சுரம் அப்படின்றனால அதை தா தீ தொம் தக்கிட்ட தத் தாம் தா தீ தொம் தக்கிட்ட தத் தாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதை ஹரிகம்பதியில் 1வது காலம் ஒரு அச்சரத்துக்கு ஒரு சுரம் தான் பாடுறேன். சாரி க மா பா மா பாத ரீ க மா பாத பாத நீ க மா பாத நீ த சா
33வது தாளம் சங்கீர்ண ஜாதி திரிபுட தாளம். சங்கீர்ண ஜாதி திரிபுட தாளத்துடைய மற்றொரு பெயர் போக தாளம். போக தாளம் இதன் அங்கம் என்ன? திரிபுட தாளத்தின் அங்கம் ஒரு லகு, இரண்டு துருதங்கள். லகுவின் அச்சர எண்ணிக்கை சங்கீர்ண ஜாதின்றனால 9, ஸ்டாண்டர்டாக துருதத்துக்கு 2. அப்போது 9+2+2 13, 13 அச்சரங்கள் கொண்ட தாளம். இந்த 13 அச்சரங்களுடைய தாளத்தை எப்படி போடுவது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. சங்கீர்ண ஜாதினா இந்த நடுவரல் வரைக்கும் வரணும்னு சொல்லியிருக்கேன். முதல் நடுவரல் போய் அடுத்த ரவுண்டு இந்த நடுவரல் வரைக்கும் வரணும் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம பாட்டுக்கு பாடிட்டே போகலாம். தான் அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது இதுக்கு வந்து ஒரு மிருதங்க சொற்களை சொல்லிக்கிடணும் அப்படின்னா எப்படி சொல்லிக்கலாம்? 9, 2, 2. அந்த 9லேயும் முதல் 3 சுரம் வந்து ரெட்டை ரெட்டையாக இருக்குது. அதை எப்படி சொல்லிக்கலாம்? தாம் 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 த தீமி தரி கிட்ட தாம் 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 த தீமி தரி கிட்ட இந்த சொற்களை சொல்லிக்கலாம். சரி க மாபாத மாபாத நீ ரீக மாபாத நீ பாத நீ சானி தா பாமாக பாமாக ரீ நீ தா மாகரி மாகரி சா. இந்த 33 தாளம் வரையும் பார்த்துருக்கோம். இன்னும் அலங்காரத்தில் 2 தாளம்தான் இருக்குது. அதை அடுத்த கிளாஸில் வாசிக்கிறதோட அலங்கார பாடம் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து அடுத்த பாடங்களுக்கு நம்ம போகலாம். நீங்கள் இந்த பாடங்களை 4 ராகத்தில் வாசிக்கணும், 3 காலங்களில் பாடணும் வாசிக்கணும். இது ரொம்ப முக்கியம். இது தாளத்துக்குனே உரிய பாடம். இதை ரொம்ப முக்கியமாக நீங்கள் படிச்சுக்கிடணும். ரொம்ப ஆர்வமாக இதை தெரிஞ்சுக்கிடணும். நிறைய நேரம் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணால் தான் அந்த விரல்கள் வந்து அந்த சுரங்களுக்கு எங்கெல்லாம் போகுது, எப்படிலாம் மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க, ஏற்றி இறக்கமாக எப்படிலாம் இருக்குன்றது உங்கள் விரல்களுக்கு அப்பட்டமாக வந்துடும். பாடும்போது அந்த ஸ்தானங்களும் உங்களுக்கு அழகாக மனசில் உட்காந்துடும். அதுக்காகத்தான் இந்த பாடங்கள்லாம் போட்டிருக்காங்க. நம்ம படிச்சுக்கிறதுக்காகத்தான் போட்டிருக்காங்க. நீங்கள் படிச்சுக்கிறதுக்காகத்தான் நான் இப்போ பேசிக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சு நீங்கள் நல்லபடியாக கற்றுக்கணும். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9842316247. இந்த சேனலில் முதல் வீடியோவில் இருந்து வருஷப்படி உள்ள எல்லா வீடியோவும் இருக்கிற பிளேலிஸ்ட் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி பார்த்த இந்த 3 பாடங்களுடைய லெசன் லிங்க்கும் PDF பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துக்கங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. வாழ்க சங்கீதம், வாழ்க வளமுடன்.